இந்த அளவுல நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது நாம இந்த ராகிங் ஆக்ட் போல பார்க்கலாம். இந்த ராகிங் ஆக்ட் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒரு இன்டர்லிங்கான ஒரு விஷயம் தான். லீவ் டீச்சிங் ராகிங் ரெண்டுமே நமக்கு தெரிந்த அளவுல, நமக்கு ஆரம்பத்துல தெரிந்த வகையில வந்து ஒரு கல்லூரி பள்ளிகள்ல நடக்கக்கூடிய விஷயமா தான் பார்த்தோம். ஆனா அதை தாண்டி இப்ப மற்ற எல்லோரும் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக அந்த சட்டமானது சிறப்பு லீவ் டீச்சிங் ஆக்ட் வந்து மாறி உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டா வந்துட்டு. அதே போல இந்த ராகிங் ஆக்டுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ராகிங் ஆக்ட் 1997 வரும்பொழுது அதற்கு பின்பும் ஒரு ஒரு பின்புலமா ஒரு காரணம் இருக்கிறது. உங்களை பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு பொன் நாவரசு அப்படிங்கிற ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரனுடைய வைஸ் சான்சலருடைய பையன். அவர் மருத்துவக் கல்லூரியில, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைச்சி அந்த முதலாம் ஆண்டு மாணவராக, மருத்துவ மாணவராக அவர் சேர்றாரு. அங்க சேரும் பொழுது அவருடைய சீனியர் மாணவர்கள் அவரை ராகிங் பண்றாங்க. நம்ம எல்லாருமே நம்மளே எல்லா காலேஜ்ல நிறைய ராகிங் பத்தி பார்த்துருப்போம், ராகிங் தெரியும். அது ஒரு அளவுக்கு இல்லாமல் அந்த எல்லை மீறி நிறைய விஷயங்கள் அதுல சில இடங்கள்ல நடக்குது. அதன் அடிப்படையில அந்த மாணவர் வந்து நிறைய துன்புறுத்தல அவருடைய மூத்த மாணவர்களால சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுது. ஒரு கட்டத்துல அது வந்து ஒரு மோதலாக இவரை உடன்பட மறுக்க, அந்த ராகிங் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர் மறுக்க பிரச்சனை ஆகும் பொழுது, அவரோட படித்த ஜான் டேவிட் என்ற அந்த ஒரு மூத்த மாணவர் அவரை கொலை செய்கிறார். கொலை செய்த பிறகு அவர் மருத்துவ படிப்புல இருக்கக்கூடிய மாணவர் என்பதனால் அந்த பாடியதே அவர் தனித்தனியாக வெட்டி அறுவை செய்து பல இடங்கள் அதை கொண்டு போய் அதை வீசுறார். அது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அந்த கேஸை பத்தி. அது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட, தமிழ்நாடு அளவுல ஒரு பரபரப்பா ஏற்பட்ட ஒரு அந்த வழக்கு. அவர் ஒரு வைஸ் சான்சலருடைய பையனா இருந்தும் கூட அந்த வழக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுல கடினமாக இருந்தது. அதன் பிறகு அது அவருடைய உடல் மற்ற பாகங்கள் எல்லாம் பல இடங்கள்ல வீசப்பட்டு பின்பு அது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஜான் டேவிட் என்ற அந்த நபர் மீது அந்த குற்றம் சுமத்தப்பட்டு அது உச்ச நீதிமன்றம் வரை அந்த வழக்கு நடைபெற்று தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டது. அந்த தருணத்துலதான் இந்த ராகிங் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தடுக்கப்படணும் அப்படின்னு தமிழ்நாடு அளவுல ஒரு எல்லாருடைய உணர்வுகளாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு அப்பாவி இளைஞர், முதலாண்டு மருத்துவம் படித்தவர், இது போன்ற படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 96 என்று நினைக்கிறேன் அந்த தருணத்துல இது மாதிரி நடந்ததுன்னு. இப்போ அதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் வேண்டும். இந்த பள்ளி கல்லூரிகளில இந்த மாதிரி கேலி செய்யக்கூடிய அந்த ராகிங் என்பது தடுக்கப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த படுகொலையின் தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ராகிங் ஆக்ட் என்பது வந்தது. இந்த சட்டம் வந்து தமிழ்நாடு அரசின் 7/1997 என்ற சட்டமாகும். அதாவது அந்த 97ஆம் வருடத்தில் 7ஆம் சட்டமாகும். இந்த சட்டத்திலும் எல்லா சட்டத்திலும் இருப்பதை போல செக்ஷன் 1 என்பது அந்த அளவுகை. அதன் அடிப்படையிலே இது தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்டத்தினுடைய பயன்பாடு இருக்கும். அடுத்து டெஃபினேஷன் என்பதும் போது ராகிங் என்பதை பற்றிய ஒரு டெஃபினேஷன் செக்ஷன் 2 தெளிவாக சொல்கிறார்கள். அதுல செக்ஷன் 2 இந்த ராகிங் என்பது வரும்போது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த தேர்வு சம்பந்தமாக இப்ப நாம டிஸ்கஸ் பண்றதுனால அந்த தேர்வை எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு அதை சொல்றேன். அந்த அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளுமே கொஞ்சம் கவனமாக நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அது வந்து ஒரு ஜென்ரல் டெஃபினேஷனா இல்லாம ரொம்ப விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதுல. அதுல என்ன அப்படின்னா, ராகிங் மீன்ஸ் டிஸ்பிளே ஆஃப் நாய்ஸி டிஸ்ஆர்டர்லி கண்டக்ட் டூயிங் எனி ஆக்ட் விச் காசஸ் ஆர் இஸ் லைக்லி டு காஸ் பிசிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல் ஹார்ம் ஆர் ரைஸ் அப்ரிஹென்ஷன் ஆஃப் ஆர் ஃபியர் ஆர் ஷேம் ஆர் எம்பாரஸ்மெண்ட் டு எ ஸ்டூடெண்ட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இந்த ராகிங் அப்படிங்கிறது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வரையறைக்குள்ள வரும்பொழுது இந்த சட்டத்தின் கீழே ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த ராகிங் ஆனது ஒரு கல்வி நிறுவனத்துல, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வார்த்தை மட்டும்தான் இருக்கு, அதில் பள்ளியா கல்லூரியா பல்கலைக்கழகமா அப்படிங்கிற விளக்கம் இல்லை. அதனால எல்லாமே கல்வி கற்பிக்கக்கூடிய இடமா தான் நம்ம எடுத்துக்கிடணும். அதுல வந்து டிஸ்பிளே ஆஃப் நாய்ஸிங்கிறாங்க, ஒரு சத்தம் போடுறது, ஒரு துன்புறுத்துறது, அவரை பிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் மன ரீதியாக அவரை வந்து ஒரு காயப்படுத்துதல், துன்பப்படுத்துதல், அவருக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துறதா, அதாவது அப்ரிகென்ஷன் அப்படி வந்து ஏற்படுத்த, ஒரு உனக்கு இறந்து போயிருவோ, உன்னை கொன்றுருவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவரை அவமானப்படுத்தக்கூடிய விளக்கத்துல எந்த செயல்கள் செய்தாலும் இவ்வளவு விளக்கமும் இந்த ராகிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொடுக்குறாங்க. அதே போல அவரை தூண்டுறது, ஏதேனும் ஒரு அசிங்கமான வார்த்தைகளால கேலி பார்க்கறது, கேலி செய்யறது, காமெடி பண்றேங்கிற பேர்ல, நகைச்சுவைங்கிற பேர்ல கூட அவருடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய விதத்துல நகைச்சுவையாக அவரை கேலி செய்து அதனால அவர் மனதளவுலையோ உடல் அளவுலையோ பாதிக்கப்பட்டிருந்தால் இது எல்லாமே இதுக்குள்ள வரும். அது போன்ற நிலையில செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா,
இது போன்ற எல்லா அந்த ராகிங் என்ற வரையறைக்குள்ள வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் கல்வி நிறுவனங்களில் நடைபெறுவதை தடை செய்திருக்கிறாங்க. ஸோ செக்ஷன் 3 படி இந்த ராகிங் என்பது சட்டத்தால் தடை பயிற்சிக்கப்பட்ட ஒரு குற்றம். செக்ஷன் 4 வந்து ஏற்கனவே நம்ம அந்த உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல பார்த்த மாதிரி அதுலேயும் செக்ஷன் 3 வந்து ப்ரொஹிபிஷன் கிளாஸு, 4 வந்து பெனால்டி கிளாஸு, இதுலேயும் 4 வந்து பெனால்ட்டியாக தாங்க இருக்கு. பெனால்ட்டி ஃபார் ராகிங் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ இது போன்ற ஒரு குற்றத்தில் ஈடுபடுறாங்களோ, அதில் வந்து ரெண்டு வார்த்தையை டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லிங்கிற வார்த்தையாக சொல்கிறாங்க. எப்படின்னா ஒருத்தர் நேரடியாக ஒருத்தரை ராகிங் பண்ணுறது மட்டும் இல்லை, அவரோட கூட இருந்துக்கிட்டு மற்ற மாணவர்கள் சேர்ந்து அவரை தூண்டி விட்டு ராகிங் பண்ணுறதும் ஒரு இல்லை, அவங்களையும் இதில் குற்றத்துக்கு கொண்டு வரணுங்கிறனால தான் இந்த ராகிங்கை வந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லின்னு அந்த வார்த்தையை அங்கே உபயோகப்படுத்துகிறாங்க. அதே போல் அபேட்டுங்கிற வார்த்தையும் அந்த செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது தூண்டி விட்டு துணையாக இருக்கிறதையும் அதில் வருது. ஸோ இதில் டைரக்டாக இன்வால்வ் ஆன ராகிங் செஞ்ச நபர் மட்டுமே குற்றவாளி இல்லை, அவரை தூண்டி விடுபவர், மறைமுகமாக தூண்டி விடுபவர், துணையாக இருப்பவர் எல்லோருமே இதில் வர்றாங்க. அந்த விஷயத்தில் சொல்லும்போது இன்னொரு வார்த்தையை அங்கே சொல்கிறாங்க, வித்தின் ஆர் வித் அவுட்ங்கிற ஒரு அந்த செக்ஷன் 4 இருக்கும், அந்த வித்தின் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் வித் அவுட் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த கல்வி நிறுவனத்தில் நடக்கிறது மட்டுமல்ல, கல்வி நிறுவனத்துக்கு வெளியில் இப்போ சம்டைம்ஸ் வந்து ஹாஸ்டல் இருக்கும், கல்வி நிறுவனத்திலிருந்து வெளியில் விளையாட்டு மைதானங்கள் இருக்கும், இந்த கல்வி சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஆய்வு சாலைகள் இருக்கலாம், இந்த போர் இடங்களில் நடந்தாலும் கூட இது அதனால தான் அந்த வித்தின் ஆர் வித் அவுட்டுங்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அங்கே நடந்தாலுமே ஷால் பி பனிஷ்டு வித் இம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் எ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 2 அண்டு, இங்கேயும் அந்த அண்டுங்கிற வார்த்தை தான் வருது, கண்டிப்பாக தண்டனை மட்டும் பத்தாது அபராதம் விதிக்கணும், அண்ட் ஷால் ஆல்சோ பி லயபிள் டு எ ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10,000 rupees. ஸோ இந்த பிரிவு 4 ராகிங் சட்டத்தின் கீழே இந்த ராகிங்கில் ஈடுபடுபவருக்கு 2 வரை எக்ஸ்டெண்ட் டு 2 போது 2 வரை தான், அதில் குறைவாகவும் வழங்கலாம், 2 வரை உள்ள சிறை தண்டனை, ஆனால் கண்டிப்பாக 10,000 rupees வரை. ஆனால் இதில் வந்து நாட் லெஸ் தென் அந்த செக்ஷன் 4 ஆஃப் உமன் அட்ராக்மெண்ட்டில் சொன்ன வார்த்தைகள் இல்லை, இதில் லைபிள் டு எ ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10,000 rupees, அதனால 10,000 வரை 1,000 கூட போடலாம், அது அந்த வழக்கு சூழ்நிலை வருது அந்த நீதிமன்றம் விதிக்கக்கூடிய விஷயம். ஸோ 2 வரை உள்ள சிறை தண்டனை, ஆனால் கட்டாயம் அபராதம் விதிக்கணும், ஆனால் என்னென்னா 10,000 வரைக்கும் எவ்வளோ வேணாலும் ஃபைன் போடலாங்கிறது தான் இதில் இருக்கக்கூடியது. அடுத்து செக்ஷன் 5 பொறுத்தளவுக்கு அது டிஸ்மிசல் ஆஃப் யர் ஸ்டூடெண்ட்னே வருது, அந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஒரு மாணவர் ஈடுபடுறாருனா வெறுமன சிறை தண்டனை மட்டுமல்ல, அவருக்கு அந்த கல்வி நிலையத்திலிருந்து அவரை டிஸ்மிசல் செய்யணுங்கிறது தான் அந்த செக்ஷன் 5. செக்ஷன் 6 பொறுத்தளவுக்கு சஸ்பென்ஷன், இமீடியட்டாக அந்த மாணவரை வந்து இப்போ காவல்துறையில் ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு கல்வி நிலையத்திலே ஒரு விசாரணை அமைக்கப்பட்டு அந்த என்கொயரியினுடைய அடிப்படையில் அவரை இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக வந்ததுக்கு பிறகு அவர் தண்டிக்கப்பட்ட பிறகு அவர் அந்த நிறுவனத்தில் இருந்து டிஸ்மிசல் பண்ணலாம். இதில் ஒரு முக்கியமான சப்கிளாஸ் 2 செக்ஷன் 6 சப்கிளாஸ் 2 என்ன அப்படின்னா, அந்த என்கொயரி இருக்கு இல்லையா, அந்த கல்வி நிறுவனத்தில் நடத்தப்படக்கூடிய என்கொயரி, அதில் ஃபவுண்ட் கல்ட்டின்னு சொல்லி அந்த மாணவருக்கு எதிராக இவர் ராகிங்கில் ஈடுபட்டார்னு சொல்லி வந்துட்டா அந்த ரிப்போர்ட் தான் ஃபைனல், அதுக்கு வேற அப்பீல் கிடையாது. ஸோ அந்த கல்வி நிறுவனத்தினுடைய அந்த உள்ளே நடைபெறக்கூடிய அந்த மாணவருக்கு எதிரான அந்த விசாரணையிலே ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால் அந்த தீர்ப்பு என்பது முடிவான தீர்வு, அதற்கு வேறு அப்பலேட் எதுவுமே அப்பலேட்டு ட்ரிபியூனலோ அப்பலேட்டு ஃபோரமோ எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த செக்ஷன் 6 சப்கிளாஸ் 2 இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. அடுத்து செக்ஷன் 7 வந்து அந்த அபேட்மெண்ட்டு, எதெல்லாம் அபேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம், அதாவது அந்த ராகிங் குற்றத்திற்கு யாரெல்லாம் துணை போயிருக்கிறாங்க, ஏன்னா அபேட்டாக இருக்கும் அதில் செக்ஷன் 4 பெனாலிட்டி இருக்குது, அப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம் போது இது ஒரு ப்ரெசம்ஷன் மாதிரி தான். இதில் வந்து முக்கியமாக அந்த செக்ஷன் 6 பார்க்கணும்னா அந்த அபேட்டார்னா ராகிங்கில் டைரெக்டாக ஈடுபட்டு அவருக்கு துணையாக இருந்தவர் மட்டும் இல்லை, இந்த செக்ஷன் 7 ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹெட் ஆஃப் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் த பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அந்த கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் முதல்வரோ தலைமை ஆசிரியரோ, அது இல்லை அந்த நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய பொறுப்பாளர் மேனேஜ்மெண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த ராகிங் சம்பந்தமா அந்த ராகிங்கால பாதிக்கப்பட்டவர் ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரை வந்து அவங்க சரியாக விசாரிக்காமலோ அந்த ராகிங்கை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமலோ இருந்தால் அவர்களுக்கு என்ன, அந்த அதுதான் வந்து இந்த ப்ரெசம்ப்ஷன் கிளாஸ் 7 தெளிவா இருக்கு. செக்ஷன் 7 என்னன்னா ராகிங்ல நேரடியாக ஈடுபட்டவரோ அவருக்கு துணை போனவரோ அல்ல, எஜுகேஷனல் நிறுவனத்தினுடைய முதல்வர் அல்லது அந்த எஜுகேஷன் அந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள்,
அவர்களிடம் ஒரு ராகிங் சம்பந்தமான புகாரை எடுத்து அந்த புகாரில் மீது அவர்கள் சரிவர நடவடிக்கை எடுக்காமல் ராகிங்கையே தடுக்கிறதுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர்கள் such person shall be deemed to have abated the offense of ragging. அவர்கள் இந்த ராகிங்கிற்கு துணை போனவர்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கும் செக்ஷன் போர்ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த அபேட்மெண்ட்டுக்கான தண்டனை கொடுக்கப்படலாம். ஸோ இத ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டா இதை பார்த்தோம்னா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ராகிங் நடக்குது அதனால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்வி நிறுவனத்தினுடைய முதல்வர் அல்லது தலைவர் அந்த நிறுவனர் யாரோ அவரும் இதுல வந்து ஒரு லைபிள் இது இருக்குங்கிறது தான் முக்கியமான ஒண்ணு. அவரை வந்து செக்ஷன் போர்ல அபேட்டாருக்கு என்ன சொல்லியிருக்கோ அதே தண்டனையை கொடுக்கணுங்கிறது செக்ஷன் செவன். ஸோ அதன் அடிப்படையில தான் சில ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு ஒரு நம்மளுக்கே நம்ம கல்லூரியில படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த நிறைய போர்டெல்லாம் அந்த கல்லூரியிலே வச்சிருப்பாங்க இங்க வந்து இந்த ராகிங் தடை செய்யப்பட்டிருக்கிறது ராகிங் நடத்தக்கூடாது. ஏன்னா இந்த ராகிங் நடப்பதாக தெரிந்து அந்த ராகிங்கால் பாதிக்கப்பட்டு ஒருவர் தண்டனை பெறும் பொழுது கல்வி நிறுவனத்தின் அந்த அதிகாரிகளும் அந்த முதல்வர் தலைமை ஆசிரியர் உள்ளிட்டவரும் இதில் அந்த குற்றத்துக்கு துணை போனவராக கருதப்பட்டு செக்ஷன் போரன் படி தண்டனைக்கப்படக்கூடியவராக இருப்பதால் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து செக்ஷன் எயிட்டை பொறுத்தளவுக்கு பவர் டு மேக் ரூல்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு சட்டமும் வந்தாலும் அது சம்பந்தமான தேவைப்படும் அந்த நீதிமன்ற நடைமுறைகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் தேவைப்படும் விதிகளை உருவாக்குவதற்கு கொடுத்த அந்த ப்ரொவிஷன் தான். செக்ஷன் 9 என்பது எல்லா சட்டத்திலையும் சொன்னது போல ரெப்பீல் அண்ட் சேவிங்ஸ் தான். அதன்படி அந்த ராகிங்க்கு வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நாவரசு மரணமடைந்தோடனே ஒரு ஆர்டனன்ஸ் போட்டாங்க அந்த ஆர்டனன்ஸை வந்து ரிப்பீல் பண்ணிட்டு இந்த சட்டமாக இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப சின்ன சட்டம் தான் 9 பிரிவுகள் தான் இருக்கிறது. ஆனால் இதனுடைய பயன் மற்றும் அந்த அந்த பயன்பாடு மற்றும் அது எவ்வளவு தேவையானது என்பதை பார்க்கும் பொழுது இது ஒரு சோசியல் லெஜிஸ்லேஷன் தான். இந்த கல்வி நிறுவனங்கள்ல தேவையற்ற வகையில மூத்த மாணவர்கள் இளைய மாணவர்களை கேலி செய்வதோ அதன் விளைவாக ஏதேனும் ஒரு ஒரு அசம்பாவிதம் நடப்பதோ இதன் மூலம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதுல ரொம்ப சாலியன் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தா குற்றம் செய்தவர் மட்டுமல்ல குற்றத்துக்கு துணை போனவர் மட்டுமல்ல இந்த குற்றம் எந்த கல்வி நிறுவனத்தில் நடக்கிறதோ அவர் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் முதல்வர் தலைமை ஆசிரியர் அந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி வருபவர்கள் தனியார் கல்லூரிகளை பொறுத்தளவுக்கு நிறைய அவங்க அறக்கட்டளை எல்லாம் வச்சிருப்பாங்க அவங்க அவங்களே இதுல வந்து ஒரு லைபிள் அவங்க செக்ஷன் போர்ல சொன்ன தண்டனை அவங்களுக்கும் அப்டேட்டா இருக்கக்கூடிய தண்டனைக்கும் போது இதுல இந்த சட்டத்தினுடைய பயன்பாடை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலேயும் தலைவர் அந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளும் ராகிங் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த ப்ரொவிஷன் வந்திருக்கு. எனக்கு பர்சனலா ஒரு சிலதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேங்க அவங்க கிட்ட கேட்கணும்ட்டு உங்க கிளாஸ் நடத்தும் போது அதுல என்னங்க அந்த இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலா நினைக்கிறேன் ஒவ்வொரு எஜுகேஷனல் அதுல எனக்கு செக்ஷன் வைஸா அந்த ரூல்ஸ் இப்ப கையில இல்ல ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலயுமே அந்த ஆன்டி ராகிங் ஒரு கமிட்டி தான். அதுல மெயினான விஷயம் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க அந்த ஒவ்வொரு பள்ளியிலயும் கல்வியிலயும் அந்த ஆன்டி ராகிங் கமிட்டியும் அதுல வருது. இன்னொரு முக்கியமான அதுல ஒரு சாலியன் ஃபீச்சர்ஸ் என்னன்னா அந்த கல்வி நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப அந்த போர்டெல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணுங்கிறாங்க இங்கே ராகிங் வந்து தடை செய்யப்பட்டது குற்றத்திற்கு செயல்படுறதெல்லாம் இதெல்லாம் தான் அந்த ரூல் மேக்கிங் பவர்லையும் அதுல அந்த இன்ஸ்டிடியூஷன் ஹெட்டுக்கு நான் ஏற்கனவே தண்டனை இருக்குன்னு சொன்னேன் அவங்களோட லயபிலிட்டியை வந்து அதுல சிவியரா பிக்ஸ் பண்ணி இந்த ஆன்டி ராகிங் அந்த இதெல்லாம் பண்ணணுங்கிறதும் அந்த கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒருவேளை ராகிங்கால யாரும் பாதிக்கப்பட்டா அவரு மறைமுகமாக கூட அதாவது யாருக்கும் தெரியாம கூட போய் அங்கே அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் அந்த கமிட்டி சொன்னா அந்த கமிட்டி வந்து அதை ஒரு இன்னர் சர்க்கிள் என்கொயரி கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த என்கொயரியை கண்டக்ட் பண்ணணுங்கிறது தான் அந்த இதில் இருக்கக்கூடிய சாலியன் ஃபீச்சர்ஸ். அதாவது அவர் நிரூபிக்கப்படாமல் ராகிங் பண்ணதா நிரூபிக்கப்படாமல் வந்த பிறகு அவரை திரும்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணி இன்ஸ்டிடியூஷன்ல
அந்த ஆப்சன்ஸ் பீரியட வந்து காலேஜ் அட்டெண்ட் பண்ணதாக எடுத்துக்கிறணும்ங்கற மாதிரி. இதே மாதிரி சில டைம் பவுண்ட் கொடுத்திருக்காங்க அந்த ரூல்ஸ்ல. அதாவது ராகிங் நடந்ததுன்னா வித்தின் த்ரீ டேஸ்ல அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன்ல அந்த எழுத்து மூலமான புகார் ஒன்று இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கணும். ஆமா ஆமாங்க. அது அவங்க வந்து வித்தின் 72 hours வந்து அவங்க என்கொயரி பண்ணி உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா போலீஸ்க்கு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. அப்படியே வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து பள்ளி கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவருடைய எதிர்காலம் அப்படிங்கனால இமிடியேட்டா அதை ஒரு போலீஸ்க்கு கொண்டு போய் அவர்களுடைய வாழ்க்கையை பாலாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முதல்ல ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி மாதிரி அவங்க பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த ரூலை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அதில் பிரைமா பேசி இருக்குதுன்னா அதை வந்து போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ரூல் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதே மாதிரிங்க இதில் கன்விக்ஷன் ஆகிடுச்சு. அதே மாதிரி கன்விக்ஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யூனிவர்சிட்டிக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அல்லது யூனிவர்சிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணணுன்றதும் ஒரு ரூல்ல வருதுங்க. அதுல கூடுதல் தகவலுங்க. அப்புறம் இந்த டிஸ்பிகர்மெண்ட்லங்க கமிட்டி அப்பீல் ரெண்டு இருக்கு இல்லைங்களாங்க. இதுல கமிட்டியில வந்துங்க சிட்டியை பொறுத்த வரைக்கும் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராபிக் அவர் தான் ஹெட்டடா இருக்காருங்க. அப்பீல் வரும்போதுதான் கமிஷனர் வராருங்க. அப்பீல் வர்றது கமிஷனர் ஆஃப் போலீஸ். இங்க வரும்போது மோர் தென் 1 or 2 or 3 எஸ்பிஸ் இருந்தாங்கன்னா சீனியர் மெம்பர் ஆஃப் எஸ்பி தான் அதுல ஹெட்டடா இருப்பாரு. அதுல வந்து அப்பலேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதுல நம்ம அப்பீல் போனோம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் போகும். ரொம்ப நன்றிங்க. நல்லா எக்ஸலண்டா இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. நம்ம பார்ட்டி